வெல்கம் டு அவர் ராஜ்பெரி கிச்சன். அடை தோசை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய கிளாஸால் இட்லி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். இந்த கிளாஸால் ஒரு கால் கிலோ அளவுக்கு வரும். அதில் முக்கால் கப்புக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பும் கடலைப்பருப்பு தான் அதிகமாக இருக்கணும். 1/2 கப் பச்சை பயிர் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ இது ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வாஷ் பண்ணிட்டேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சின்ன சீரகம், கொஞ்சம் போல் இஞ்சி வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, 1 ஸ்பூன் மிளகு, பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க, 3 போல் பச்சை மிளகாய். நான் பச்சை மிளகாவில் தான் ஃபுல்லாக பண்ணுவேன். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு வரமிளகாய் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 1 தக்காளி, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அடைக்கி தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடைமாவு ரெடி ஆகிடுச்சு. அடைக்கி ஒரு 2 மணி நேரமாவது புளிச்சால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிருக்கு. இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணேன் வெங்காயத்தை. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தோசை டவாவை ஹீட் பண்ணிக்கலாம். அடையை ஊற்றலாம். நெய் இல்லை எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கோங்க. இப்போ 1 சைடு வந்துருச்சா பார்ப்போம். இப்போ மொறுமொறு அடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது கூட நல்ல ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதை சாப்பிடுங்க, நல்ல மூட் இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ராஜ்பெரி கிச்சனை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.